ஒற்றை வீடு. டே மச்சான், இந்த ஊருக்கு வேலைக்கு வந்தது 6 மாதம் ஆகிட்டு, இன்னைக்கு லீவு தானே? வாடா அங்கே சரி போயிட்டு வரலாம். எங்கடா போகிறது? இந்த பக்கம் கடல் இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வரலாம். இன்ன வரைக்கும் அந்த பக்கம் போகலடனா? சரி இப்போ போவோம், கார் இருக்குதானே, வாங்கடா போவோம். சரி போவோம், 6 மணி, இப்போ போயிட்டு நேரத்தோடு வந்துடலாம். 3 பேரும் சுற்றி பார்க்க சென்றனர். அச்சி, அங்கே பாரு, செம்மையாக இருக்குல்ல அந்த புல்லு, என்னடா இவ்வளோ உயரமாக இருக்குது. ஆமாடா, செம்மையாக இருக்குது. அங்கே பாரு, அந்த பக்கம் குளம் இருக்குடா. இவ்வாறு பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்தனர். சிறிது தூரம் சென்றதும் கடற்கரை தென்பட்டது. அங்கே சென்று சிறிது நேரம் விளையாடிவிட்டு போகலாம் என்று கிளம்பினார்கள். இருளானது. அன்று அமாவாசை வெளிச்சமும் இல்லாமல் இருந்தது. காரின் வெளிச்சத்திலே சென்று கொண்டிருந்தார்கள். வீதி சரியாக விளங்கவில்லை, அதனால் மண்பாதையிலேயே சென்று கொண்டிருந்தது. டேய், எங்கடா ரோட்டை காணலை? அந்த பக்கம் போ, பார்க்கலாம். 1 மணி தியாலமாக சென்றும் பாதையை காணவில்லை. தூரத்தில் லைட் எரியும் வெளிச்சம் விளங்கினாலும் சில இடங்கள் நீராக, சில இடங்கள் மணல் குவிந்து இருந்ததால் வீதியை தேடுவதில் சிரமமாக இருந்தது. மச்சி, கூகுள் மேப்பில் பாரு எங்க இருக்கோம்னு. அவனும் பார்த்தான். மச்சி, கடற்கரை ஓரத்தில் தான்டா நிற்கிறோம். வலது பக்கம் திரும்பி பார்த்தனர். கடல் தான். வெளிச்சம் இல்லாமல் எதுவும் விளங்கலடா, நான் நினச்சேன் மணல்னு. மேப்பை பார்த்தபடி வீதி நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய வீடு கடற்கரை அருகில் தென்பட்டது. அங்கே பாருடா, வீடு ஒன்று இருக்கு. ஆமாடா, வா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ரோடு வந்துடும் தான், அதனால் வாங்கடா பார்த்துட்டு போகலாம். 3 பேரும் அந்த வீடு நோக்கி சென்றனர். கதவு ஜன்னல் எல்லாம் உடைந்து கண்ணாடி துண்டுகள், கற்கள், ஓடுகள் உடைந்து கீழே விழுந்து கிடந்தன. பழைய வீடு என்னமிச்சி? ஆமாடா, எதுக்கு இங்கே கட்டி வச்சிருக்காங்க? இப்போ இந்த ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்ல, வா சும்மா பார்த்துட்டு போயிடலாம். அப்படியே ஃபோன் பிளேஸ் லைட்டை ஆன் செய்து உள்ளே சென்று பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென கிளாஸ் கீழே விழுந்து உடைந்த சத்தம் கேட்டு உடனே திரும்பி பார்த்தார்கள். என்னடா கிளாஸ் விழுந்த சத்தம் கேட்குது? ஜன்னலில் இருந்து விழுந்திருக்கும்டா. மூளையில் இருந்த சில வவ்வால்கள் பறந்தன. தொடர்ந்து கண்ணாடி ஓடுகள் விழும் சத்தம் கேட்க, யாரோ அங்குமிங்கும் ஓடுவது போன்றும் சத்தம் கேட்க, மச்சி யாரோ ஓடுற மாதிரி இருந்துச்சுல்ல. டேய், வவ்வால் பறக்குதுடா. ஓ, சில நொடிகளில் சிறு பிள்ளைகள் அழுவது போன்றும் சத்தம் கேட்க, மறுபக்கம் ஒரு ஆணும் பெண்ணும் அழுவதும் போன்றும் இருந்தது. ஏய், வாங்கடா போயிடலாம். ஆமாடா, ஏதோ சத்தம் கேட்குதுடா. உடனே வெளியே செல்ல ஓடினார்கள். அப்படியே வீட்டினுள் மேலிருந்து சில உருவங்கள் அவர்களை சுற்றியது. கொடூரமான எரிந்த உருவத்தோடு சுற்றி அவர்களின் முன்னால் தோன்றின. அவர்களுக்கு பயம் உச்சகட்டத்தில் இருக்க அங்குமிங்கும் வாசலை மறந்து ஓட ஆரம்பித்தனர். அந்த உருவங்கள் அவர்களை துரத்தி கொண்டே வந்தன. ஓடிக்கொண்டு ஜன்னல் தென்பட அதன் வழியாக பாய்ந்து வெளியே வந்தனர். அதன் பிறகு அந்த உருவங்களை காணவில்லை. உடனே காரை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றனர். மணல் மேடு பள்ளம் பார்க்காமல் சிறிது தூரம் சென்றதும் வீடு வந்தது. வீட்டுக்கு வந்த பிறகே அவர்களின் பதற்றமும் பயமும் தணிந்தது. மச்சி, பேயிருக்குடாங்க. ஆமாடா. மச்சி, என்னால் முடியலடா, ஹார்ட் நிற்க போகிற மாதிரி இருந்துச்சுடா. அப்படியே முகத்தை கழுவிய பின்னர் கடவுளை வணங்கிவிட்டு உறங்கினார்கள். காலையில் எழுந்து வேலைகளை முடித்தும் அந்த பதற்றம் கொஞ்சம் இருந்தது. மச்சி, டிவி போடுடா, கொஞ்ச நேரம் பார்க்கலாம். டிவியில் நிகழும் அமானுஷ்யம் என்ற நிகழ்ச்சி ஒன்று போய்கொண்டிருந்தது. அதில் சில வருடங்களுக்கு முன்பு பெரிய பணக்காரர் ஒருவர் தனது குடும்பத்தோடு வாரத்தில் 2 முறை கடற்கரை சென்று சந்தோஷமாக நேரத்தை கழித்து வந்தார். சில நாட்கள் கழித்து அங்கு ஒரு இடத்தை வாங்கி ஒரு சின்ன வீடு கட்டி வைத்தால் லேசாக இருக்கும் என்று வீடு ஒன்றை கட்டினார். சில நேரங்களில் குடும்பத்தோடு தங்கியும் இருப்பார். இவ்வாறு சில மாதங்கள் செல்ல அவரோடு வேலை செய்யும் சில நபர்கள் அவரை மேல் பொறாமை கொண்டதால் சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு அவரின் சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்கும் அளவிற்கு வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்து போகச் செய்தனர். இறுதியாக இந்த சிறிய வீடு மட்டுமே மிச்சமானது. அங்கேயே குடும்பத்தோடு வசித்தார். கடன்கள் அதிகரிக்க மன உளைச்சலுக்கு ஆளாகி போனார். சூழ்ச்சி செய்தவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர் அவரின் சொத்தில். சில நாட்கள் செல்ல வாழ்க்கை இருண்டு போனது. இனி வாழ முடியாது, மனைவி பிள்ளைகளை பார்த்து கொள்ள முடியாது என்று எண்ணியதை மனைவி பிள்ளைகளிடம் அழுதபடி கூறினார். நாங்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்றவுடன் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தனர். எல்லோரும் அறையில் ஒன்றாக தூங்கும் சமயம் அறை முழுவதும் பெட்ரோல் ஊற்றி பற்ற வைத்து குடும்பத்தோடு எரிந்து இறந்தனர். அப்போதிலிருந்து யாரும் அங்கே செல்வதில்லை. அப்படி சென்றாலும் அவர்களின் சத்தம் உருவங்களை பார்த்து பயந்து ஓடி வந்து விடுவார்கள். ஒருமுறை அவருக்கு சூழ்ச்சி செய்த 4 பேர் அங்கே சென்று திரும்பவில்லை. அங்கேயே அவர்களால் கொல்லப்பட்டார்கள்.
அவர்கள் கொல்லப்பட்ட நாள், அவர்கள் எரிந்து இறந்து போன நாள் மே 7. மே 7 அன்று அங்கு யார் சென்றாலும் அவர்களால் கொல்லப்படுவார்கள். மற்ற நாட்களில் கண்ணுக்கு தெரிவார்கள், தவிர கொல்ல மாட்டார்கள். மூவரும் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டனர். மச்சான், நேற்று நாங்கள் போன வீடுதான்டா. ஆமாடா. டேய், கேலண்டரை பாருங்கடா. இன்றைய தேதி மே 7.